ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷனை எப்படி செலக்ட் பண்ணணும், ஸ்டாக் ஆப்ஷனுக்கு தேவையான தகவல் எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னோடய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நீங்கள் ஸ்டாக்கில் ஆப்ஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு சின்ன சின்ன பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து தேவைப்படும். இதில் என்எஸ்சி வெப்சைட்லேயே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நிறைய பேர் நிறையா வெப்சைட்டில் தேடுவாங்க, நிறையா இருக்குது போர்ட்டல். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. பட் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் சரியாக பண்ணணும், சரிங்களா? அதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸும் கூட. அதாவது ஒரு கதை சொல்லுவாங்கள்ல, அதாவது கை விட்டு கூட மீன் பிடிக்க தெரிஞ்சது உங்களுக்கு கடலில் அப்படின்னா அதுவே ஸ்கில்லு தான். அதுக்கு நம்ம பெரிய போட் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது, சரிங்களா? உங்களுக்கு என்ன இருக்கோ அதை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க, சக்ஸஸ் உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வரும். இதில் நீங்கள் ஆப்ஷன் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, சும்மா நீங்கள் டைரெக்டாக என்எஸ்சி வெப்சைட் வந்துட்டு டாடா ஸ்டீல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதுமானது. என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே டேட்டா வந்துடும். ஃபஸ்ட்டு வரதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு இப்படி கீழே பேஜ் வர ஆரம்பிச்சிடும், சரிங்களா? இதில் ஆப்ஷன் பண்ணும்போது நமக்கு டெரிவேட்டிவ்ஸ் தான் ஆப்ஷன், சரிங்களா? இல்லை உங்களுக்கு ஆப்ஷன் செயின் தேவைப்படும். இந்த ஆப்ஷன் செயினை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ கீழே வந்துடும். இதில் நிறையா பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். கால் ஆப்ஷன்னா என்ன, புட் ஆப்ஷன்னா என்ன அப்படிங்கிற டவுட் வந்து நிறையா பேருக்கு இருக்கும். சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது, சரிங்களா, இது காலுக்குள்ள டேட்டா, கால் ஆப்ஷனுக்குள்ள டேட்டா. இந்த ரைட் சைடு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷனுக்குள்ள டேட்டா. அதாவது ஒரு 100 ரூபாயில் ஒரு ஸ்டாக் இருக்குது, அது 110 போகும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் காலில் தான் பை பண்ணணும், சரிங்களா? இல்லை அது 100லேருந்து 90 ரூபாய் கீழே இறங்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா புட்டில் பை பண்ணணும். ரெண்டுமே பை தான், சரிங்களா? இறங்கும் நினைக்கும் போது புட்டில் பை. இப்போது இந்த கால் ஆப்ஷனில் இந்த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மார்க்கெட் எவ்வளோவில் ரன் ஆகிட்டுருக்கு, இந்த பேங்க் அதாவது டாடா ஸ்டீல் வந்து 880 இருக்குது, சரிங்களா? 883 ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ 880 900, சரிங்களா, 20 பாயிண்ட், இது ரெண்டுமே வந்து அட் த மணி, சரிங்களா, அட் ப்ரெசண்ட்டில் இருக்கிற மணி. இதெல்லாம் இன் ஆன மணி, அதாவது இதெல்லாம் தொட்டுட்டு வந்துருச்சு. டாடா ஸ்டீல் வந்து 58, சரிங்களா, அப்புறம் 600 620 இதெல்லாம் வந்து தொட்டுட்டு வந்துருச்சு. 580 அப்படியே லைனாக வந்துருச்சு, சரிங்களா? இதெல்லாம் தொட்டுட்டு வந்த காரணத்தினால இதெல்லாம் இன் ஆன மணி. இன்னும் இதெல்லாம் தொடவே இல்லை, 1000, சரிங்களா, 1500, இதெல்லாம் தொடவே இல்லை, இந்த லைனில் இருக்குது. இதெல்லாம் அவுட் ஆஃப் த மணி, சரிங்களா? புட் ஆப்ஷனுக்கு அப்படி உள்டா. அதனால தான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த மஞ்சள் கலரும் இந்த மஞ்சள் கலரும் இந்த மணி. இங்கே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஷேடோ இருக்கும், சரிங்களா? இது வந்து இன்னான மணி. புட் ஆப்ஷனுக்கு இது இன்னான மணி, இந்த அவுட் ஆஃப் த மணின்னு சொல்கிறோம்லாம் காலில், அதெல்லாம் இதுக்கு இந்த மணி, இன்னான மணி அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த மணி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ மஞ்சள் கலரில் இருக்கிறது இந்த மணி, ஒயிட் கலரில் இங்கே இருக்கும், இதெல்லாம் அவுட் ஆஃப் த மணி, சரிங்களா? அட் த மணி அப்படின்னா அட் ப்ரெசண்டில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இந்த ரெண்டுக்குமே பொதுவானது தான், சரிங்களா? இதில் நீங்கள் ட்ரேடு எடுக்கிறவராக இருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி என்ன பண்ணுங்கள், நீங்கள் கால் எடுத்தாலும் சரி புட் எடுத்தாலும் சரி இந்த லெவலுக்கு இந்த லெவலில் ட்ரேடுங்க, அட் த மணியில் ட்ரேடுங்க. ஏன்னா மூமெண்ட் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னொன்று, ஆப்ஷனை ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது வந்து எப்போதுமே ஹைலி ரிஸ்க். அந்த தவறு பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ஆப்ஷன் பயன்படுத்துகிறவங்க இன்ட்ராடேக்கு பயன்படுத்துங்க. லாஸோ ப்ராஃபிட்டோ அன்றைக்கே கெயின் பண்ணுறது வந்து நல்லது. இதில் டிமேட் அக்கௌண்ட்டில் எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த டேட்டா எடுத்தோன்னு நேராக உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 883 வந்து டாடா ஸ்டீல் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. நீங்கள் டைரெக்டாக உங்கள் டிமேட்டில் வந்துட்டு டைரெக்டாக இப்படியே டைப் பண்ணிடுங்க, டாடா ஸ்டீல் இப்படி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு 880 இருக்குது, இன்னொன்று 900 இருக்குது. இதில் எது வேணுமோ ரெண்டுமே அட் த மணி மாதிரி தான், சரிங்களா? ஸோ இதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நான் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன்னா கால் ஆப்ஷனை ஆட் பண்ணுறேன், இல்லை அப்படின்னா புட் ஆப்ஷனை ஆட் பண்ணுறேன். இது ரெண்டுமே பை தான், சரிங்களா? ஸோ மார்க்கெட் மேலே ஏறும் அப்படின்னா நான் கால் ஆப்ஷனை இங்கே வந்து என்ன பண்ணுவேன், பை பண்ணுவேன். இதில் முக்கியமாக நீங்கள் கவனத்தில் எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இங்கே லாட் சைஸ். நீங்கள் எப்போதுமே ஒரு ஷேர்லாம் வாங்குவீங்களா, 1, 2 அப்படி வாங்கலாம். இங்கே நீங்கள் லாட் சைஸில் தான் எடுக்க முடியும், சரிங்களா? இங்கே லாட் சைஸில் தான் இருக்கும் உங்களுக்கு. 425 இங்கே ஒரு லாட் சைஸ்.
அதே மாதிரி இங்கே அமௌண்ட் உங்களுக்கு காட்டும் பாருங்கள் சரிங்களா. ஒரு லாட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படும், 29 ரூபாவில் இருக்குது இந்த லாட் எடுக்கிறதுக்கு. இதில் ஓவர் நைட் இருக்கும், இன்ட்ராடே இருக்கும் சரிங்களா. ரெண்டுக்குமே சேமான மணி தான் தேவைப்படும். நீங்கள் வந்து ஸ்டாக்கில் பண்ணும்போது வந்து உங்களுக்கு லிவரேஜ் கொடுப்பாங்க, ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு லிவரேஜ் கிடையாது சரிங்களா. இந்த தகவல் போதுமானதாக இருந்தது, உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், சி யூ.